வணக்கம். இன்றைக்கி மாடி தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த காய்கறி செடிகளில் தக்காளி செடி வந்து எப்படி அணில் இந்த மாதிரி பறவைகள் அதுக்கிட்டேருந்து எப்படி நம்ம அந்த செடியை வந்து காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ. இது ஆக்சுவலி நான் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, அந்த க்ரீன் வலை மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அதில் தான் என்னுடைய டொமேட்டோ பிளான்ட் வச்சுருக்கேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வலை கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு உள்ள அலுமினியம் கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரோலாகவும் வரும், நீங்கள் வந்து இல்லாட்டி அடி கணக்குலேயும் வாங்கலாம். ஒரு ஃபீட் வந்து 50-60 அப்படின்னு ரேட் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 4-5 ஷாப்பில் நீங்கள் ஹார்ட்வேர்ஸில் கேட்டு நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீன் வலை தேவைப்படும். அதே மாதிரி இந்த டேக் வாங்கிக்கோங்க. ஸோ இது மாதிரி டேகு இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை வந்து அந்த வலையை நீங்களே கட்டிடலாம் வீட்டில். ஸோ இதை நான் இப்போ எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டொமேட்டோஸ்லாம் ஹார்வெஸ்ட்க்கு ரெடியாகவே இருக்குது ஆல்ரெடி. ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். இதை இங்கே கூட பாருங்கள், அங்கேயும் ஒரு டொமேட்டோ பிளான்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த ஐடியாவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சில இடத்துல வந்து நம்மளால் ஃபுல்லாக அந்த க்ரீன் ஷேட் ஹவுஸ் போட முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஓப்பனில் டெரஸில் வைப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பேர்ட்ஸ் வரும், இல்லாட்டி அணில் இருந்ததுன்னா அணில் வரும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தென்னை மரம் அசோக மரம் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து ஈஸியாக வந்து அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ நம்ம டெரஸ் கார்டனில் வைக்கும்போது அதுவே வந்து ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் வரும். உங்களுக்கு வந்து ஒரு பைக்கு வந்து ஒர 3-4 தக்காளி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி அணில் இல்லாட்டி பேர்ட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுச்சுனா நம்மளுக்கு ஈல்டு இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக்கோடைய விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை வந்து அதோட சுற்றளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் வந்து டேப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த அளவுக்கு இந்த வலையை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 அடி வருது இதோடைய சுற்றளவு. ஸோ 5 அடிக்கு நான் ஒரு வலை வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வலையை வாங்கிட்டு நம்ம வந்து இந்த டேக் இருக்கு இல்லையா, இந்த டேக் வச்சு நம்ம அங்கங்கே நாட் போட்டுடலாம், அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாகவே நீங்கள் இந்த டொமேட்டோ பிளான்ட்டை நீங்கள் காப்பாற்றலாம். பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கு மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 250-300 ருபீஸ் கிட்ட ஆயிருக்கு. இப்போ இந்த விலை பார்த்தீங்கன்னா 5 அடி கிட்டத்தட்ட ஒரு 250-300 வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நிறைய பை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி க்ரீன் ஷேட் நீங்கள் போட்டுடுறது தான். ஏன்னா இப்போ இந்த மாடி தோட்டம்ல இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள் பிளான்ட்ஸ் நான் வெளியில் வைக்கவே இல்லை. இதுவே ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த காய்கறி கழிவுகளை நான் போட்டதுனால இந்த டொமேட்டோ பிளான்ட் வந்து வந்தது. இது ஆக்சுவலி நான் இதுக்கு சீட் போடவே இல்லை, அது நம்ம அந்த கழிவுகளை நான் அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணி போடும்போது அதிலேருந்து சீட்ஸில் தான் இந்த டொமேட்டோ பிளான்ட்டு வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து டொமேட்டோ பிளான்ட்டுக்கான பேக்கே கிடையாது. இந்த சைடு ஃபுல்லாக நான் வந்து மல்லி வச்சுருப்பேன். இது எல்லாமே வந்து மல்லிச்செடி. இந்த மல்லிச்செடியில் இந்த டொமேட்டோ பிளான்ட் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இது சின்ன பிளான்ட்டாக இருக்கும்போதே அது வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் நான் இந்த பிளான்ட்டை நான் எடுக்கலை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கூட மல்லி தெரியும். ஸோ அதனால் இதில் ஒரு டொமேட்டோ பிளான்ட்டு. அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆக்சுவலி லெமன் வச்சுருக்கேன். இதுலேயும் அதே போல் இந்த டொமேட்டோ பிளான்ட்டு தானாவே அந்த சீடில் வந்ததுனால இதுவும் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுக்கும் நான் அந்த மாதிரி இந்த வலையை நான் போட்டுட்டேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி சாப்ளிங்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி ஒரு ஷேடு உள்ளே எடுத்து வச்சுறது தான் பெட்டர். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் வந்து செலவு பண்ண வேண்டி வரும். மற்றபடி எனக்கு இந்த அணிலால் வேறு எந்த பிளான்ட்ஸ்க்கும் பிரச்சனை இல்லை. ஸோ மருதாணி அப்புறம் சங்குப்பூ இருக்குது, மற்றபடி அந்த சைடில் வந்து முல்லை இருக்குது, இந்த சைடில் ஆவாரம்பூ இருக்குது, இதெல்லாம் வந்து அணில் எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் டொமேட்டோ நான் வச்சு ஃபஸ்ட்டு நான் இதை கவனிக்கலை சரியாக. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டொமேட்டோ கிட்ட சாப்பிட்டுடுச்சு. அதனால தான் இந்த ஐடியா எனக்கு வந்தது, சரி ஓகே இதை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா ஓரளவு ப்ரிவெண்ட் ஆகணும். இது இன்னொன்று ஈஸி, இதை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் மேலே வந்து இதே போல் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வலையை வச்சு நான் அதை கவர் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக இந்த ரோல் அப்படியே நீங்கள் வந்து வளைச்சிங்கன்னா உங்களுக்கு
இந்த இடத்துல டேக் போட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். இது அப்படியே நம்ம இப்போ வந்து கையால் தூக்கலாம். இப்போ பாருங்கள், வெளியில் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ இதை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈல்டு எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து மாடி தோட்டமில் அணில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிளான்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற டெரஸில், உங்களுக்கு க்ரீன் ஷேட் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிளான் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் தான். இப்போ 4 தொட்டி தான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் போய் இப்போ ஹோல்சேலில் கூட நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா ப்ராட்வே சைடு அந்த மாதிரி போனீங்க, பாரிஸ் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப் ரேட்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரோலாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாகும். ஏன்னா நீங்கள் லூஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட்வேர்ஸில் வாங்கும்போது அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து க்ரீன் ஷேடை விட இந்த மாதிரி ஒரு 4-5 தொட்டி மட்டும் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இப்போ தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படர்ந்து வளரும், அதே மாதிரி வந்து அது வெயிட் தாங்காமல் அப்படியே சரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி நம்ம போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தக்காளி பிளான்ட் உள்ளுக்குள்ளவே இருக்கும். ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கு சப்போர்ட்டை தவிர உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிவிசி பைப் தெரியும் இல்லையா, அது ப்ளம்பிங் பைப். ஆக்சுவலி அந்த ப்ளம்பிங் பைப்பை போட்டு நான் அதை ஒரு டேக் போட்டு நான் கட்டி விட்டுட்டேன். ஸோ தட் பிளான்ட் வந்து உள்ளுக்குள்ளேயே சேஃபாக இருக்கும், அது உள்ளே உள்ளுக்குள்ளே சரியாது. அதே சமயம் வந்து உங்களுக்கு லோடு வந்து தாங்கும். ஏன்னா ஒரு 6-7 தக்காளி ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பிளான்ட் ரொம்ப ஹெவி ஆகிடும், தக்காளி ஈஸியாக வந்து கிளால் அப்படியே உடஞ்சிரும். அதனால் அதுக்கும் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அணில், பேர்ட்ஸு, சப்போஸ் எலிகிளி அந்த மாதிரி ஏதாச்சும் மாடியில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் இதை வந்து உங்கள் செடியை நீங்கள் காப்பாற்றிடலாம். நன்றி, வணக்கம்.